ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களுடைய சிஎம் பிளேட்டோன். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது கிரானி சாப்டர் 1, ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ வாங்க நண்பர்களே, கேம் பிளே வீடியோக்குள்ள ஏற்படலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிரானி சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்தேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் கேமிங் சேலஞ்சு. ஒன்று லெஸ் தென் 5 மினிட்ஸில் முடிக்கணும், இல்லாட்டி அதனால் லெஸ் தென் 7 மினிட்ஸில் முடிக்கணுமே. சி, லெஸ் தென் 7 மினிட்ஸ்ன்ற பாரு, லெஸ் தென் 8 மினிட்ஸ். ஸ்பீட் ரன் கேமிங்னா கேம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறது தான் ஸ்பீட் ரன் கேமிங். ஓகே, எடுத்தாச்சா? இன்றைக்கி லெஸ் தென் 5 மினிட்ஸில் முடிப்போமா 8 மினிட்ஸில் முடிப்போமான்னு தெரில, பார்ப்போம். அப்படி சுருகு, இதை டுக்கு என்னடாச்சு. சரி, நம்மளுக்கு தேவையில்லை இப்போ. கிராணி ஒரு நிமிஷத்தில் மயக்கத்தில் இருப்பா, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில் எடுத்துகிட்டு அதை போட்டு தொட்டியில் எடுத்து இதை எடுத்துடலாம். ஹேமர் இங்கே தான் இருக்கும். டேட்டு இருக்கிறவாடா, ஆனால் இது தொட்டியில் என்றைக்குமே இதே இருக்கும். இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் இருப்போம். அந்த ஒரு பொருள் ஒன்று கார் இன்ஜின் பார்ட்டு, இல்லாட்டி ஹேமரு. இன்ஜின் பார்ட்டு நான் பார்த்தேன், அது கீழே இருக்குது. இதை தூக்கிடுவோம் டக்குன்னு. ஹேமர் வந்துடுச்சா? இப்போ தூக்கிடலாம். ஐயோ, இது முன்னாடியே எடுக்கணுமே, இல்லாட்டி டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, என்னாச்சு? நேரத்துக்கு பூட்ட சாவியை வச்சு கதவை திறந்துருப்பால, என்னாச்சு? இன்னும் ரீஸ்பான் ஆகலையா என்ன? இப்போ திறப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு, இன்னும் ஆள கேட்கணும். ஐயோ, ஆஹா, சிக்கிட்டு சிக்கிட்டு அறைய போடா. அப்படியே ஸ்கிப், கதவு முடிக்கோ. முடிச்சு இவ்வளோ நம்ம போயிட்டு அந்த கதவை மட்டும் உடச்சிட்டு மேலே போயிட்டு அந்த கட்டிங் போச்சு. பயன்ட்டு டிராஃபிக் கீழே விழுந்த உடனே இவங்களோட இது என்ன, கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நின்றுருக்கும் போது அதை நான் கீழே விழுந்துச்சு. நடக்க தானே செஞ்சேன், நடக்க செஞ்சது கேட்டுக்கு அவ்வளோ வேகமாக கீழே விழுது. டக்குன்னு இது கீழே போட்டு கட்டிங் பிளேயர் எடுக்கணும். சீக்கிரம் கட்டிங் பிளேயர். ஐயோ, எடுத்தாச்சா? கீழே ஒளி. நல்ல வேலை, இதே ஹார்ட் மூடாக இருந்தால் வண்டு போவோம். என்னை அற விட்டுருப்பான்னு நினைக்கிறேன், தெரில. இது ஈஸி மூடு கிடையாது, நார்மல் மூடு தான். இப்போ டக்குன்னு ஓடி போய்ட்டு வண்டி தான். கீழே அதை வச்சு ட்ராப் வச்சுருப்பா. ஸோ கீழே பாட்டு போனேன்னா அவள் செத்து ரீஸ்பான் ஆகிற நேரத்தில் ட்ராப் கண்டிப்பாக வச்சிருவான். திருட்டு கீழே வீடுதான் இது நினச்சேன். ஐயோ, டிராஃபிக் கீழே விழுதுல குழம்பிட்டேன். சரி, கிராணி இன்னும் பாதி தூரம் கூட வரல, அது வரைக்கும் நம்மளை அறைய மாட்டேன். ஸோ நம்ம தைரியமாக இரு முடிச்சிடலாம். ஸோ அந்த பக்கம் போயிட்டு சட்டம். ஐயா, பயன்ட்டுங்க, இது வேறு சரியான ரத்தப்பல்லு. எனக்கான கிராணிக்கிட்ட எரிச்சலான விஷயமே அவளோட ரத்தப்பல்லு தான். பல்லு வளர்க்காதான் இது, அது ஒரு டேவை வேஸ்ட் பண்ணதுனால டைமும் வேஸ்ட் ஆகிடுச்சு கூடவும். சரி, லெஸ் தென் 5 மினிட்ஸ் முடியல, டில்லு லெஸ் தென் 8 மினிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே, கீழே போயிட்டு அந்த இன்டர்வியூவில் தூக்குவோம். அதுனா கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. டே, தூக்குடா, தூக்கிட்டான். டக்குனு இந்த இடத்துல சவுண்டு போட்டுருவோம். போடுறா, போட்டான். இதை தூக்கு, இப்போ கிராணி வந்துடும். ஒய்யோ, நல்ல வேலை, இது தூக்குறதுக்கு டைம் எடுத்துருந்தால் கன்ஃபார்ம் என்ன காலி பண்ணியிருப்பான். ஐயோ, தப்பு பண்ணிட்டோங்க. நம்ம கீழே போயிட்டு அந்த மெலான் எடுக்கணுமே. அந்த மெலானில் தான் இது இருக்காதுன்னா பேட்லாக்கி இருக்குது. மெலான் மெலான் கிட்ட தான் பேட்லாக்கி இருக்குது. அடி, ஐயோ, போச்சா? ஆஹா, இதனாலேயே பாதி டைம் வேஸ்ட் ஆகும் போல இருக்கே. கன்ஃபார்ம் லெஸ் தென் 8 மினிட்ஸில் தான் முடிக்க முடியமாட்டிருக்கு கேமு. இப்போ சரி, இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிடுவோம். ஐயோ, இது வேற, கீழே போ 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 போ, டக்குன்னு அடிச்சிடணும். அதை பார்த்து இந்த முறை சொதப்பக்கூடாது, இல்லாட்டி லெஸ் தென் 8 மினிட்ஸே கஷ்டமாயிடும். அப்பாடா, அடிச்சிருச்சு ஒரு வழியாக. தரடா,
எங்கட வாட்டர் மில்லானே அதை விட இப்போதைக்கு கிராணி இப்போ ரீஸ்பான் ஆகிருக்கும். ஸோ அந்த வாட்டர் மில்லான எலும்பு கொடுக்கிட்டு இருக்கு, நம்ம போயிட்டு இப்போ கிராணி முதல்ல இது பண்ணுவோம். கிராணி, ஓ கிராணி, உன்னோட உன் பொண்ணோட ஃபோட்டோ தான் நான் இப்போ கீழே தள்ளி விட்டேன். என்னாச்சு வாங்கலியோட ஃபோட்டோ தான் என்னாச்சு? சீக்கிரவா, அவளுக்காக கூட பண்ணி வேகமாக விடமாட்டேன். வாட், அப்போ நான் டெடிபேர் மேலே தான் கை வைப்ப சொல்லிட்டேன். சரி, அப்போ நான் டெடிபேர் எடுக்க போகிறேன். டெடிபேர் எடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே வந்தது ரட்டப்பல். ஓகே, டக்குன்னு எடு. பரவாயில்ல, ரெண்டு மூணு பாட்டோடனே எடுத்துட்டேன். ஓகே, இதுக்குள்ளே பேட்லாக் கீழே கன்ஃபார்ம் இருக்கும். சொல்லப்போனால் மெலானில் வந்துட்டு ரெண்டு பொருள் இருக்குமே, ஒன்று அதுனா பேட்லாக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீன்னு நினைக்கிறேன், தெரில. நம்ம இப்போ அங்கே ஒரு கோடு இருக்கும் இந்த ட்ராயரில் டீட்டெயில் எடுத்து அப்படியே சொருகிடணும். பரவாயில்ல, ரெண்டு முறையும் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டானே. இதை கீழே போடு, இதை டூக்கு. இப்போ அந்த பக்கத்தில் மாஸ்டர் கீ இருக்கும், அதை அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். கிராணி இன்னும் ரீச் பண்ணலை. சொல்ல போனால் கிராணி இதோ இந்த ரூமில் தாங்க ரீச் பண்ணாவா. நிறைய தடவை என்னை இந்த ரூமில் போட்டால் பொழந்துருக்கான். இதே ஹார்ட் மூடாக இருந்தால் அந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸுன்னு சொல்லி அடிச்சிருப்பாள். டக்குன்னு எடுறா, பேர்லாக்கி எடுறா, எடுத்தாச்சு. என்னாச்சு கிராணி, இன்னுமா ரீச் பண்ணாங்களே? ஏ கொஞ்சம் சீக்கிரமாக, எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீட்ரன் கேமிங் பண்ணிருக்கேன். ஓ இப்போ வந்துட்டா. நம்ம இப்போ ஃப்ளோர் ட்ராக் சவுண்ட் எதுவும் போடலை, நல்ல வேலை. எனக்கு எத்தனை இதாங்க அதிசயம். இப்போ டக்குன்னு நம்ம இந்த மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு டக்குனு எஸ்கேப் பண்ணி இப்போ துரத்திக்கிட்டு இருப்பா கண்டிப்பாக. ஓடு 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 ஓடு, ஒரா ராஜா. அப்பாடா, எனக்கு தெரிஞ்சு லெஸ் தென் 8 மினிட்ஸோ 5 மினிட்ஸ்லேயோ முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு, கரெக்டாக தெரில. ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹார்ட் மூட் ட்ரை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க, சி யூ சூன், டாடா பாபாய். இது வேறு சரியான ரத்தப்பல்லாக இருக்குது.